Hello friends, ellarkum vanakkam. This is Chinu Alavandar and welcome back to my channel. Malaigalin arsin alaikapadra Ootiya pathina last video oda continuation da indha video. Last video la namba toy train la Mettupalayam la irundhu Ooty ki eppadi varudendradha sollirundhom. Andha video paakalna marakam poi check panni paarenga. Kandippa Ooty ki neenga toy train la varanum nenchinga romba useful la irukum. Indha video la namba Ooty vanda enga stay pannalam, endha endha places la suthi paakalandradha one by one ah paakaporum. Channel ku pudusa vandirundinga marakama channel subscribe pannikonga. Appadiye engal install ayum follow pannikonga. Seri vaanga friends, ippo indha Ootiya poi suthi paakalam. நம்ம டாய் ட்ரெயினில் வந்து ஊட்டி ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ப்ராப்பர்ட்டியான இந்த லேக் வியூ ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லேக் வியூன்ற ஹோட்டல் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லேக் வியூ ரெசார்ட் ஒரு சூப்பரான பிளேஸில் நல்ல வியூவில் இருந்துச்சு. ரூம்ஸ்மே நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே செக் இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எஸ்கே வெக்கேஷன்ஸோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்க இந்தியா ஃபுல்லாக சூப்பரான ட்ராவல் பேக்கேஜஸ் நமக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கும் ஒரு சூப்பரான பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோஸ் தான் மைண்ட் பிஆர்பியாவில் சல்மான் கான், பாக்யஸ்ரீ, தில் தீவானே, துன் சஜினாக்கி அந்த சாங்கெல்லாம் வந்ததெல்லாம் இங்கே தான் எடுத்தது. இதுக்கு பக்கத்தில் முன்னாடி பாருங்கள், அங்கே கொடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து த்ரெட் கார்டனு. இந்த த்ரெட் கார்டன்ன்றது த்ரெட்லயே செஞ்ச கார்டன், நூல் பூங்கான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு 1 ஹவர் டைம். நாங்கள் ஊட்டி வந்த உடனே இங்கே ஃபஸ்ட்டு பார்த்த இடம் என்னன்னா இங்கே இருக்க த்ரெட் கார்டன் தான். இந்த கார்டன் ஊட்டியோட ஃபேமஸான போட்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. என்ட்ரி 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா இங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே த்ரெட்டால் செஞ்சது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல். பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியலாக ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சு. நீங்கள் ஊட்டிக்கு விசிட் பண்ணுறப்போ இந்த பிளேஸையும் மறக்காமல் உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இங்கே பார்க்குற எதுவும் நேச்சுரல் கிடையாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல், எல்லாமே நூலாலே செஞ்சுருக்காங்க. 6 கோடி மீட்டர் நூல் யூஸ் பண்ணி 50 லேடிஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து 12 வருஷம் ஆச்சு இந்த கார்டன் பண்ண. ஊசியும் மெஷினும் எதுவுமே யூஸ் பண்ணல, கையில் செஞ்சுருக்காங்க. எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா ஷர்ட் கலரில் வர கேன்வாஷ் மெட்டீரியலை பூ ஷேப்பில் எலை ஷேப்பில் கட் பண்ணி கையில் நூல் சுற்றியிருக்காங்க. தண்டுக்கு மட்டும் காப்பர் கம்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. கலரிங்கோ பிரிண்டிங்கோ கிடையாது, கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், லாஸ்ட்டில் சாம்பிள் இருக்குது, தொட்டு பாருங்கள், சேல்ஸ்க்கு இருக்குது. நாங்கள் அப்படி நெக்ஸ்ட்டு இந்த த்ரெட் கார்டன் ஆப்போசிட்லேயே இருக்க போட்டிங்க்கு போயிட்டோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம போட் ஹவுஸ்க்குள்ளே படல் போட் எடுக்க போகிறோம். படல் போட் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் எக்ஸ்ட்ராவே சார்ஜ் வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் டோட்டலாக 500 பே பண்ணோம். 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த 250 கொடுத்துருவாங்க. ஒன்லி 250 மட்டும்தான். இப்போ நீங்கள் லேட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போது படல் போட் எடுத்து 30 மினிட்ஸ் இந்த லேக்கில் ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு வரலாம். சேலம் சென்னை. இந்த இடத்துல நிறைய டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த போட் பிடிச்சிருக்கோ அந்த போட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஊட்டிக்கு போனதால் ரோ பண்ணுற மாதிரியான போட்டை சூஸ் பண்ணோம். இந்த லேக் ஃபுல்லாக இந்த ரோ போட்டில் சுற்றி பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த அழகான போட் ரைடை நீங்களுமே ஊட்டி வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த போட்டோஸ்குள்ளவே குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்குமே இந்த இடம் ஃபேவரட்டான ஸ்பாட்டாக இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் அப்படியே போட் ரைட் முடிச்சுட்டு இங்கேருந்து ஃபுட் கோர்ட்டில் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே இந்த பிளேஸ்லேருந்து டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்டரிக்கு கிளம்பிட்டோம். ஊட்டியில் நிறையவே டீ ஃபேக்ட்ரிஸ் இருந்தாலும் இங்கே இருக்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு யூனிக்கான டீ ஃபேக்ட்ரினா அது இது தான். இந்த ஃபேக்ட்ரியில் டீ லீஃப்லேருந்து பவுடர் வரைக்கும் ஆகிற ப்ராசஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ப்ராசஸ் நடக்கிற இடத்தையுமே நம்மளை பார்க்க விடுவாங்க. அதே மாதிரி டீ முதல்ல எப்படி உருவாச்சுன்ற ஹிஸ்ட்ரிலாம் கூட இங்கே போட்டிருந்தாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரிலாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரப்போ இங்கே உருவாகிற டீ பவுடரில் இங்கே வர எல்லா டூரிஸ்ட்டுக்கும் சூடாக டீ போட்டு கொடுத்தாங்க. இங்கே தயாரிக்கிற டீயோட டேஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லவா வேணும். உங்களுக்கு
உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான டீ பவுடர் அண்ட் சாக்லேட்ஸ்லாம் வேணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம். இந்த டீ ஃபேக்டரி வெளியிலே தான் ஜிப்லைனர் இருக்கு. இதை ட்ரை பண்ணுறதுக்கு பர் பர்சன் 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இருக்க இந்த ஜிப்லைனர் இந்த டீ ஃபேக்டரிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் சொல்லணும். ஸோ கைஸ், இட்ஸ் டே டூ அட் ஊட்டி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஊட்டி அண்ட் குன்னூரில் இருக்க சில சூப்பரான ஸ்பாட்ஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பி ஒன் பை ஒன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண இடம் எதுனா, குன்னூரில் இருக்க ஃபேமஸான சிம்ஸ் பார்க் தான். நல்லா காமாக ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்துச்சு இந்த பார்க். நீங்களும் ஊட்டி வரப்போ இந்த பிளேஸை உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த பிளேஸை பார்த்துட்டு அப்படியே போகிறப்போ ஆன் த வேல சர்வசாதாரணமாக தெரிஞ்சுட்டு இருந்த இந்த பைசன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஊட்டி மெயின் ஏரியாவில் இந்த பைசன்ஸை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஊட்டிக்கு அவுட்டரில் உங்களால் இந்த பைசன்ஸை நிறைய இடத்துல பார்க்க முடியும். இந்த அனிமல்ஸ் மட்டும் தான் எடுத்த மாதிரி. ஸோ போர்டு வருது, கேஷுவலாக மிஞ்சிட்ருக்கு. சாக்ஸ் போட்ட மாதிரி பார்த்தீங்களா, கால் எல்லாம் வெள்ளை. இதெல்லாம் 2 மாதம் குட்டிங்க. இதெல்லாம் 3.5 டன் 4 டன் வெயிட் இருக்கும் யாரை மாதிரி. இதெல்லாம் குட்டிங்க. அப்படியே நாங்கள் ஊட்டியில் மிலிட்ரி ட்ரைனிங்ஸ்லாம் நடக்கிற ஸ்பாட்ஸுக்கு போனோம். இங்கே கேமராலாம் அலோடு இல்லைன்றதால என்னால் கிளியராக வீடியோ எடுக்க முடியல. பட் இந்த இடம் ஊட்டியில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது கீழே பாருங்கள், ஒரு ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரோடு இப்படி தெரியுது இல்லைங்களா? அது வந்து சென்னை எக்ஸ்பிரஸில் ஷாருக் கானும் தீபிகா படோகன்னு, ஆமாம், காஷ்மீர் டு கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, ஆமாம், அந்த ஷூட்டிங் எடுத்ததுன்னா அந்த ஜீப்பில் இங்கே தான். ஓ, இந்த ஏரியாவில் தான் ரோஜா மூவியில் வர நிறைய சீன்ஸ் எடுத்து அதை காஷ்மீரில் எடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. நாங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே டி எஸ்டேட்ஸ் இருக்க பிளேஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். லஞ்சுக்கு எங்கடா போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த டி எஸ்டேட் சென்ட்ரலேயே ஒரு சூப்பரான தாபா இருந்துச்சு. இந்த தாபா பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. டி எஸ்டேட்க்கு நடுவில் இருந்ததால் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தாலும் ஃபுட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த ஊட்டியில் இருக்க எல்க் ஹில் முருகன் டெம்பிள். ஊட்டி மலை மேலே இருக்க ஒரு அழகான டெம்பிள் இது. இந்த டெம்பிள் பார்க்குறப்போ மலேசியாவில் இருக்க முருகன் டெம்பிளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பட் அந்தளவுக்கு பெருசாலனாலும் ஊட்டியில் இவ்வளோ பெரிய டெம்பிள் இருக்குது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த இடத்துல எப்படி ஒரு டெம்பிளானு நீங்களும் என்ன போல ஆச்சரியப்படுவீங்க. ஆக்சுவலாக ஊட்டியில் இவ்வளோ அழகான முருகன் கோவில் இருக்குன்றத பார்க்குறப்போ நம்பவே முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாகவும் இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. அதுவும் அந்த ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. பட் ரொம்பவே அழகாக இருக்குது. நல்லா காட்டுக்கு நடுவில் இந்த டி எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த கோயிலுக்கு அழகு சேர்க்குதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம அப்படியே இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். நம்ம அப்படியே அடுத்து பார்க்க போகிறது ஊட்டியில் இருக்க பைன் ஃபாரஸ்ட் தான். ஊட்டிக்கு வரவங்க இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே அழகான ஒரு அமைதியான ஸ்பாட் இது. இதுக்குள்ளே ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஃபேமிலியோடலாம் வரப்போ நல்லா பீஸ்ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்பாட் இந்த பைன் ஃபாரஸ்ட். இதுக்கு பக்கத்துலேயே இதே மாதிரி இன்னொரு பைன் ஃபாரஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த இடத்தையுமே பார்த்துட்டு போங்க. இந்த பிளேஸ்க்கு அப்புறம் இதுக்கு பக்கத்திலே இருக்க பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு நாங்கள் போனோம். இந்த ஃபால்ஸ்க்கு வரணும்னா மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் வாக் பண்ணி வரணும். இவங்களே சின்னதாக ஒரு பேட்டரி வெஹிக்கிள் மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதுக்கு 20 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களால் வாக் பண்ண முடியலனா நீங்கள் அதில் கூட போகலாம். ஊட்டியில் இருக்க மேஜரான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸில் இந்த பைக்காரா ஃபால்ஸும் ஒன்று. இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணுறதில்ல. பட் ஃபால்ஸ் ரொம்பவே பெருசாக நல்லா அழகாகவே இருந்துச்சு. ஸோ ஊட்டிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி வரப்போ இந்த பைக்காரா ஃபால்ஸுமே உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் இப்போ கடைசியாக பார்க்க போகிறது ஊட்டியில் இருக்க ஒரு சூப்பரான ஸ்பாட். அந்த ஸ்பாட்டோட பேர் என்னென்னா 9th mile. சரி வாங்க, இப்போ அந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம்.
இந்த இடத்தோட அழகே என்னென்னா, இந்த ஸ்பாட்டோட என்ட்ரன்ஸ், இங்கே இருக்க டிக்கெட் கவுண்டர் எல்லாமே தோடா ஸ்ட்ரைப்போட ஹட் மாடலில் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக நல்லா யூனிக்காக இருந்துச்சு. இந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வாக் பண்ணி போயிட்டு மேலேருந்து பார்க்குறப்போ அதோட வியூ ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஈவினிங் டைமில் வரப்போ இந்த இடத்துல சன்செட் ஆகிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஊட்டி வரப்போ இந்த பிளேஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. பீக்குக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அங்கே அந்த மவுண்டன்ஸோட பீக்காக இருக்கட்டும், கீழே அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, எல்லாமே இங்கேருந்து பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. நீங்கள் எங்கே பிளான் பண்ணுறீங்கன்னா 4:00 மேலே வாங்க, வியூவும் நல்லாயிருக்கும், கிளைமேட்டும் நல்லா ப்ளசண்ட்டாக சில்லுன்னு இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ட்ராவல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறோம். நன்றி.